இந்தியாவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓஎஸ் ஒன்று செயற்கைக்கோளுடன் பிஎஸ்எல்விசி 49 ராக்கெட் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் 1வது ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 26 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கியது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேற்று 4வது நிலைக்கான எரிபொருள் நிரப்பும் பணியையும் நிறைவு செய்தனர். தொடர்ந்து ராக்கெட்டின் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். அனைத்து பருவ காலங்களிலும் இரவு பகல் என எல்லா நேரங்களிலும் செயல்படக்கூடிய வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பனிமூட்டத்திற்கு இடையேயும் செயல்படும் விதமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய செயற்கைக்கோளுடன் வணிக ரீதியிலான 9 செயற்கைக்கோள்களும் இந்த ராக்கெட்டில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக இஸ்ரோவின் செயல்பாடுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிஎஸ்எல்விசி 49 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.